சுரேஷ் கிருஷ்ணா அவங்களுடைய பேட்டி வர வர பாபா படத்தை மீண்டும் பார்க்கணுங்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏற்பட்டு வரதை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா பாபா புது காட்சிகளுடன் புதிய வசனங்களுடன் வர இருக்கின்றது அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. புது பொலியுடன், புது தொழில்நுட்ப பொலியுடன் வெளிவரப்போகுது அப்படிங்கிற அந்த காட்சிகளை அவர் விவரிக்க விவரிக்க ஒவ்வொரு நாட்டிலையும் பாபா படத்தினுடைய ரிலீஸ் ரீரிலீஸ் கன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. தியேட்டர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே வர நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போ பாபா ரீரிலீஸை மலேசியாவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்தந்த திரையரங்குகளில் அந்த படங்கள் வரப்போகுது 11-12 எல்எஃப்எஸ் எல்எஃப்எஸ் இந்த திரையரங்குகள்லாம் எது பாபா திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்படுகிறதுங்க. அதுக்கான ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு திரையரங்குகமும் விழாக்கோலம் காணப்போகிறது அப்படிங்கிறது நமக்கு கண்முன்னே தெரிகிறதுங்க. இன்னொன்று ஒரு விஷயம், பாபா 20 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தபோது நிறைய பேருக்கு பாபானா யாருனே அவ்வளோவா தெரியவே தெரியாது. ஆனால் இன்னைக்கு பாபா தெரியாதவர் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கிலே இல்லை, உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கருவியாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் ரொம்ப அழகாக பதிவு பண்ணுகிறார். அதேமாதிரி இந்த பாபா படம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தையும் கிடையாது. பாபாவை நம்ம மனசுக்குள்ள என்ன இப்போ கிரியா யோகாலாம் உண்மையான சொல்லுங்க, பாபா படத்துக்கு பிறகு கிரியா யோகா இப்ப எந்த அளவு வந்திருக்கு, அதற்கான அந்த மூல காரணம் எல்லாமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மக்களுக்கு நன்மை செய்திருக்காருங்க பாபா படத்தின் மூலமா. ஏன்னா நீங்க கிரியா யோகையெல்லாம் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆரோக்கியமா நம்ம இருக்கலாம், சயின்டிபிக்கா கூட இது ப்ரூவ் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு ஒரு அற்புதத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. இப்ப அது பாபா படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இருந்திருக்குமா, இந்த படம் 2.5 மணி நேரம் அப்படியே ஷார்ப்பா வருது அப்படின்னு சுரேஷ் கிருஷ்ணாவுடைய ஒவ்வொரு பேட்டியும் நமக்கு உற்சாகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. தமிழகத்தில் பல்வேறு திரையரங்குகள்ல பாபா படம் ரிலீஸ் ஆக போகுது, ரீ ரிலீஸ் ஆக போகுது. கொண்டாட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா ரஜினி ரசிகர்களின் கொண்டாட்டம் பாபா ரீ ரிலீஸ்ல ஒரு மாபெரும் வசூல் சாதனையை படைக்கும் பாருங்க.